ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அதிரசம் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சதுங்கனால நல்லா வந்தது. இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ரேசன் அரிசி தான். எந்த கப் அளக்கிறோமோ அதிலே எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணணும். இது இதில் தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி கழுவி வெள்ளையாக கழுவி நல்லா எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெள்ளையாக வரும். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு ஃபேனுக்கு அடியில் நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் காய வச்சு எடுத்துக்கலாம். இது அதிக நேரம் காய விடக்கூடாது, வெயிலும் காய வைக்கக்கூடாது. இந்த மாதிரி உலர்த்தி எடுத்துக்கிட்டு இப்போ எடுத்து பார்த்தா கையில் ஒட்டுது, ஈரம் இன்னும் கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். இப்போ எடுத்து பார்க்க கையில் ஈர ஒட்டலை. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த அரிசியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்க போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டால் இப்போ மாவு பிடிச்சி அந்த மாதிரி பிடிக்க வரணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதாவது அதிரசம் தயார் பண்ணால் நல்லா ரெடியாக இருக்குது. இந்த மாவு கொஞ்சம் ஈரப்பசையாக எடுக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அழுத்தி வச்சுட்டு இது மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு எந்த கப் அரிசி எடுந்தோமோ அந்த கப்பை 1/4 பங்கு வெள்ளம் எடுத்துக்கணும். அதாவது 1 பங்கு அரிசினால் அதில் 1/4 பங்கு வெள்ளம். வெள்ளம் நல்லா கலராக இருக்கணும். அப்போ தான் நல்லா பாகு காய்ச்சறதுக்கு நல்லா வரும். இது அதாவது இந்த வெள்ளம் முழுசாக முழுகக்கூடாது, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வெள்ளம் கரைய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சும் போது சிம்மிலே இருக்கட்டும். இப்போ இது கரைஞ்சிருச்சு வெள்ளம், இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அழுக்கு இதெல்லாம் இருக்கும், தூசியில் இருக்கும். அதுக்காக இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த பாகில் கொஞ்சம் சால்ட், சுக்கு, உப்பு எதுக்குன்னா இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது சுக்கும் நல்லா கரைஞ்சி பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு பாகு காயுங்க, காய வைக்கணும். ஏன்னா ஹையில் வச்சோம்னா பொங்கி வந்துடும். இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த பாகை விட்டு பார்த்தோம்னா கரையும். மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸாக நிறைய வரும்போது எடுத்து நம்ம கிண்ணத்தில் மறுபடியும் விட்டு பார்த்தா இந்த மாதிரி பாகு கரையாமல் செட் ஆகி ஒரு ஜெல் கண்டிஷனாக இருக்கும் இந்த பாகு. இப்போ இந்த ஸ்டேஜ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் பாகு முறிஞ்சு படும். இந்த ஸ்டேஜே போதுமானது. இந்த பாகில் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். ஒட்டுக்க சேர்த்து கிளற முடியாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கிளறுறோம். கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அது சரியாயிடும். இதை கிளறிக்கிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது கிளறியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு மேலே நெய்யோ எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு தரேன்னா மாவு கொஞ்சம் மேலே காஞ்சி போன மாதிரி இருக்காது. இது ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ இதனால் இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. தொட்டாலே இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். இப்போ இது ஒரு வாழை இலையில் வாயில் தள்ளிட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு வடை மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டேன். லோ ஃப்ளேமில் நம்ம ஆயிலை ஹீட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டவுடனே நம்ம வெள்ளங்கிறனால சீக்கிரம் ஒரு கருகின மாதிரி ஆகிடும். அது இப்படி இருக்கக்கூடாது. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சோம்னா இந்த கலர் வரும். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. இது நல்லா ஃபஸ்ட் டைம் நல்லா வந்தது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இது எடுத்துட்டு ஒரு வடிகட்டியில் வச்சுட்டு நான் ஒரு பொட்டேட்டோ மெஷர் இருக்குது அதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணேன். இந்த மாதிரி அழுத்தி எடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் உப்பு போன மாதிரி இருக்காது. நம்ம அதிரசம் சப்பையாக இருக்கும். இது நல்லா வந்தது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.